சரக்கடிச்சிட்டு பண்ணி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிய சன பண்ணி, இதுல உனக்கு சிரிப்பு இருக்கேடு. கோழி முட்டை மாதிரி இருக்கிற ஒரு சின்ன பொண்ண கூட புடிச்சு வைக்க முடியாம அவளை இப்படி விட்டு துளச்சிட்டியடா. உன்னெல்லாம் என்ன என்ன சொல்றதுன்னே தெரியலடா. செத்துட்டா நினைச்சு பாலத்துல போட நினைச்ச. சும்மா வாழ வாழன்னு பேசிக்கிட்டு இருக்க கூடாது. இது வரைக்கும் என் கையில இருந்து எவனும் இந்த மாதிரி ஓடுனதே கிடையாது. அது மூலமா எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அங்க இருக்கிற 15 ஏத்தி அனுப்பியானா? இது என்னடா வெங்காயமா மூட்டை கட்டுறதுக்கு? ஏய், 12 கோடி ரெடியா இருக்குல்ல? ரொம்பதான் அசால்ட்டா இருக்கே மவனே. 10 உன்னை கூட்டினா 11 கோடி, அதுக்கு மேல ஒண்ணு இல்ல. நீ கவலைப்படாத. என்னமாச்சு கிடைச்சதா? அங்க போய் எல்லாத்தையும் அடிச்சு துரத்து. ஓகே. என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? ஆமாடா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. முடிஞ்சா என்ன கொண்டுறா. இனிமே எனக்கு வாழணும்னு ஆசையே இல்லடா. ராப்பகல கஷ்டப்பட்டு வளர்த்த இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே. உனக்கு தெரியும்ல, என் பொண்ணு கூடவே போவானே ஒரு பையன், அவன் கூட போறதுக்கு நானே வழி பண்ணி கொடுத்துட்டா. இப்போ அவனையும் கொண்டுட்டானுங்க. 5-6 பேர் சேர்ந்து பொண்ணு.
வாடி என்றே. ஐயோ வேண்டாம், இருக்க கூட்டிட்டு போறீங்க. போறேன், கூட்டிட்டு போறீங்க. போறீங்க, என்ன தப்பு பண்ணீங்க? வாடி, விட்டுருங்க. இவ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டா. எங்களை கொண்டுட்டு இழுத்துட்டு போ. அப்படியே செஞ்சிடுறேன். நான் இல்லனா வேற யாராவது இவளை கொண்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போங்க. பொணம் திண்ணிகளுக்கு படையில போடுங்க. கூட்டிட்டு போங்க. உன்னோட சேர்ந்தவங்க ஆறு பேர் சேர்ந்து இவளை கெடுத்திருக்காங்க. இன்னும் அவனுங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீ போய் அவங்க கூட போய் இரு. கேடு கட்டவள. என்ன இப்ப யாருக்கும் தேவையில்லை. இப்போ இவளுக்கு தான் டிமாண்ட். என்னோட தேவைகளுக்கு ஒரு முகம், உங்களை மாதிரி ஆளுங்களை காப்பாத்த இன்னொரு முகம். இந்த ரெண்டு முகத்தையும் ஒன்னா கொண்டு போனதுனாலதான் இவ்வளவு சீக்கிரம் கான்ஸ்டபிள் ரேகா எஸ்ஐ ரேகாவா மாறின. நீ எல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இவளுங்களை எல்லாம் காப்பாத்த முடியாது. இவளை மாதிரி பல பேரை பிஏ நாளைக்கு கடத்த திட்டம் போட்டிருக்கான். காப்பாத்த முடியுமா உன்னால? அதுக்கான வழிய நான் கரெக்டா இருக்க பீஸ் இருக்கு. Clear the things and get to the girl to the airport. Once you're in India, I'll cover everything. But now, you just stop with the morning argument and you get the girl to the airport, okay? Hey! அந்த ஒரு பொண்ணு இல்லாததால கேஷை கம்மி பண்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் கேஷை வை, அப்புறமா தான் டீல். இதுதான் இந்த சந்தன பாண்டியோட பாலிசி. Got it?